டெம்போவை எப்பறா குதிரை வண்டி மாதிரி ஓட்டுற? கைலங்கட்ல போட வேண்டிய வண்டிய காயிரி வாங்க எடுத்து போனா இப்படிதான் போடா போடா ஓட்டுற. கூலி கிளாஸ் கழட்டிட்டு வந்து மேல அடிச்சிடறாரு. வணக்கம் எஸ்பிமா. வணக்கம். என்ன நடந்து வர்றீங்க? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். எங்க எஸ்பி வீட்ல மார்க்கெட் போயிட்டு வரதுன்னு ஒரு போலீஸ்காரன் வீட்லயே வச்சிருப்பாங்களா? அதெல்லாம் எங்க வீட்ல பழக்கம் இல்லைங்க. அவருக்கு இது பிடிக்கவும் பிடிக்காது. நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் ரொம்ப பிரில்லியண்டா தான் இருக்கார். தேங்க்யூமா. என்ன பண்ணிட்டு இருக்கார்? என்ன வேலை செய்யறாரு? ஒரு வேலைலாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குது. ஆனா அனுபவங்கள் நிறைய வேணும்ன்றதுக்காக எங்கேயாவது ஏதாவது வேலையை செஞ்சுட்டே இருப்பாரு. ஏப்பா இதெல்லாம் உனக்கு தேவையான கேட்டா எல்லாம் கத்துக்கணும் பாங்குறாரு. ஆமா, எதுக்கு இவ்வளவு முருங்கக்காய் வாங்கிட்டு போறீங்க? உங்க ஹோட்டலுக்கா? இல்லைங்கம்மா, எல்லாம் பையனுக்கு. பையனுக்கா? ஐயோ, நீங்க அந்த மாதிரி ஏதோ சந்தேகப்படுறீங்க. எல்லா காயும் பழமாவது, ஆனா முருங்கா மட்டும் ஏன் பழம் ஆகலன்னு கேட்டாரு. அந்த ஆராய்ச்சி பண்றதுக்காக தான் ஒரு அரை லோடு தள்ளி போறோம். ஆமா, தம்பி யாரு? இவனை எல்லாம் நடுத்தரவுல வச்சு அறிமுகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஆமா, இவன் யாரு? என் தங்கச்சி பையனுங்க. ஆனா அப்படியே மகனுக்கு ஆப்போசிட்டுங்க. ஒரு வேலையும் கிடையாது, தண்ட சோறு சும்மா சுத்திட்டு இருக்கான். அப்ப ஆட்டோ ஓட்டுனது யாரியா? என்னடா ஓட்டுனா? ஃபர்ஸ்ட் கேட்ல ஓட்டுனா பெட்ரோல் யாருக்கு செத்து போன ஒப்பனை வாங்கி தருவா? நீ போட பெட்ரோலுக்கு அவ்வளவு ஓட்ட முடியும். என்ன ஓட்டு? சரி சரி, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. வரேன் தம்பி. நான் வரேங்க. நான் தண்ட சோறா? சோறு போறவனா? நான் உண்மை சொல்லக்கூடாதா? நானே போய் வாங்கிட்டு வரேன்னா என் மேல நம்பிக்கை இல்லாம குரங்க போய் வண்டியில் உட்காந்துட்டு இப்ப அவங்க முன்னாடி என்ன வெறுப்பேத்தியா? நீ ஓட்ட வேண்டிய அவ்வளவு இல்ல. வண்டி ஓட்ட தெரியாம தானே ராஜா உன்ன கூட்டு வந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ். தெரியுது இல்ல? ரெஸ்பெக்ட் கீப் பண்ணு. கூலிங் கிளாஸ் நல்லா இருக்கு. ஆ, கிழிஞ்சது. உட்காரியா? குரங்கு மாதிரி இருக்கிறான், ஆனா உண்மை சொன்னா ஓட்ட மாட்டான். நேத்து இங்க ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்தாரு, அவர் இருக்காரா? ஆமா, என்ன விஷயம்? இல்ல, நேத்து ஒரு எஸ்டிடி போன் பண்ண, அதுல 28 ரூபாய் பேலன்ஸ். ஈவினிங் வந்து தரேன்னு சொன்னேன், மழை பெஞ்சதுனால வர முடியல. அதான் இப்ப அவர் வருவாரா? அவர் வரமாட்டார். அங்கங்க கடனை வாங்கி எஸ்டிடி பூத்து வச்சிருக்கிறேன். வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே உனக்கு 28 ரூபாய் விட்டு கொடுத்துருக்கான்னா அவனை இனியும் வேலைக்கு வச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? அந்த 28 ரூபாய பிடிச்சுக்கிட்டு நேத்தைக்கு அவன் கணக்கு தீர்த்து அனுப்பிச்சிட்டேன். பணத்தை அவன்கிட்டயே கொடுத்துரு. ஐயோ, என்னால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு சார். அவர் எங்க இருப்பாரு? அவ எங்க இருக்கானோ யாருக்கு தெரியும்? போடுங்க. இப்ப ஆயில் போடு சார். நீங்களா? ஹலோ. ஐயோ சாரி சார், என்னால உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, மனிதாபிமானத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அத முதலாடி தப்பா எடுத்துக்கிட்டு நினைச்சிட்டாரு. ஐம் சாரி. அதெல்லாம் என்னங்க? ஓகே, பை. வாங்க. ஐயோ, அமுல் பேபி மாதிரி இருப்பாரு. நீ பில் போட்டது 1.1க்கு. அவர் என்னடானா டேங்கியே ஃபுல் பண்ணிட்டாரு. இப்படிப்பட்ட ஆளு எனக்கு தேவையா? சரி சரி, இந்தாங்க சார். தேங்க் யூ. பாப்பா ரஞ்சித், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. காபி எடுத்துங்க. காபியா? தியாகு, நம்ம ரஞ்சித்த போலீஸ் ட்ரைனிங் அனுப்ப சொன்னதுல எனக்கு ஒரு சுயநலம் இருக்குன்னு அன்னைக்கு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதுல என்ன பசுவேனலாம் இருக்கு? நீ சம்பவிச்சா ரஞ்சித்துக்கு என் மக ரம்யாவை கட்டி கொடுத்து உன் வீட்டுக்கு மருமகளை அனுப்பலான். நல்லா கேட்டப்போ, பழம் நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுறப்போ மாட்டேன்னு சொல்ல நான் என்ன மடையனா? முதல்ல நீ தேதிய சொல்லு, மீதிய நான் பாத்துக்கிறேன். ஹாய் அங்கிள். மாமா. ஹாய் ரஞ்சித், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்க, நீ எப்படி இருக்க? நானா? என்னது? நான் படித்தவன், வறுமையான குடும்பத்தை காப்பாற்ற வேலை தேடி அலைந்தேன். ஆனால் கிடைத்த வேலையில் ஒரு நாள் கூட முழுமையாக இருக்க முடியவில்லை. இனி என்னால் வாழவே முடியாது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன். மலை உச்சியிலிருந்து தற்கொலை செய்ய முடிவு செய்துவிட்டேன். இதை என் வீட்டாருக்கு தெரியப்படுத்தவும் இப்படிக்கு
விரக்தி வீரமுத்து. ஏய் வீரமுத்து, ஏய் வீரமுத்து, ஏய் வீரமுத்து, உன வேலை தானே வேணும், நான் வாங்கி தரேன். ஏய் நில்லு, அட நில்லுப்பாண்ண. இப்படிக்கு விரக்தி வீரமுத்து. ஐயோ, இன்னால் தற்கொலை பண்ணிட்ட பாவம் எனக்கு தானே. ஐயோ வீரமுத்து, நில்லுங்க வீரமுத்து. ஏய் வீரமுத்து நில்றா. என்னாலதான் உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வேலை கிடைக்கும், நில்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு வேலை கிடைக்கும் வீரமுத்து. ஏய் வீரமுத்து, ஐயோ பாவி, பிடிக்கிறதுக்குள்ள பொசுக்கு முடிச்சுட்டானே. ஐயோ வேணாம், நில்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அந்த லெட்டர் கொஞ்சம் தெரியல? என்ன லெட்டர்? நீங்க கையில வச்சிருக்கீங்க அந்த லெட்டர், அது நான் எழுதின லெட்டர். அதுல என் வீட்டு அட்ரஸ் எழுத மறந்துட்டேன், அதை கொஞ்சம் குடுக்குறீங்களா? ஓ thank you, thank you very much. அப்ப விரக்தி வீரமுத்து நீங்க இல்லையா? வீரமுத்து நினைச்சா என்ன புடிச்சீங்களா? ஆமா.